எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு பிளாக். எங்கே அப்படின்னா, வேஃப் ஹெல்பிங் ஆட்ஸ் அவுட்லெட் அப்படின்னு ஒரு ஸ்டோர். இங்கே வந்து அமேசான் அந்த மாதிரி ஆன்லைன் ஸ்டோர்ஸில் ரிட்டர்ன் ஆகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே, ரிட்டர்ன் ஆகிறது இல்லை ஸ்டாக் அதிகமாக இருக்குது அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒருத்தவங்க வாங்கி அதை பின் மாதிரி வச்சு, அண்ட் ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரைஸ், அடுத்த நாளைக்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்டோர். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா, எக்லிண்டன் அவென்யூ ஈஸ்டில் இருக்குது. Thank you so much for coming. ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. ரொம்ப நன்றி. என்னன்னு சொன்னாங்க, இந்த ஷாப் வந்து World Action Foundationோட ஹெல்பிங் அண்ட் அவுட்லெட். ஹெல்பிங் அண்ட் அவுட்லெட் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, வீ கெட்டிங் ப்ராடக்ட் ஃப்ரம் அமேசான்ல. இதெல்லாம் அமேசான் ப்ராடக்ட், ஓவர் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸும் கூடுதலாக வரும். அப்போ இந்த பின் ஸ்டோர் வந்து ஒரு ட்ரெண்டிங் இப்போ பாஸ்ட் 2-3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பின் ஸ்டோர் ஜிடியில் நிறைய வந்திருக்கு, யூஎஸ்ல நிறைய வந்திருக்கு. இப்போ இந்த பின் ஸ்டோரில் நமக்கும் மற்ற பின் ஸ்டோர் உள்ள டிஃப்ரெண்ட் என்னாக்க, ப்ராடக்ட் எல்லா ஸ்டோருக்கு வரும்போது இந்த மாதிரி தான் வரும். பாக்ஸஸ் இந்த மாதிரி வரும்போது அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், தேர்வு செஞ்சு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்க, கஸ்டமர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ரெண்டாவது, இன்றைக்கி எல்லோரும் காசு சேவ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பணம் சேமிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னாங்க, வார எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்ட்ஸ் மிஸ்ஸிங்காக இல்லைன்னு பார்த்துறது. அது அது பேர் நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி லேபர் பண்ணிடுவோம். பண்ணிட்டு ப்ராடக்ட்டுக்கு மேலே வந்து வில் பண்ணிட்டு அண்ட் தென் வில் பண்ணி அவுட் சைட். அப்போ என்ன இருக்குன்னு சொன்னாங்க, வார கஸ்டமர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஷாப் பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செல்ஃபோன் கேஸ்லாம் இங்கே பாருங்க, இதெல்லாம் $1 தான் போட்டுருவோம். ஏன்னா $14-$15 செல்ஃபோன்லாம் இல்லை, $97. இதெல்லாம் $97 தான். அதுவும் இல்லாமல் இங்கே டிஃப்ரெண்ட் என்னன்னாக்கா, வீரோ சார்ஜ் டேக்ஸ் $97, நோ டேக்ஸ். அதே மாதிரி இங்கே பாருங்க, ஷூஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் $4, எல்லாமே பிராண்டட் பிராண்டில் தான். $4 to $10 தான் மேக்ஸிமம் ஷூஸ். அதே மாதிரி இங்கே க்ளோதிங் இருக்குது பார்த்தீங்கன்னாக்க, இந்த க்ளோதிங் எல்லாம் நாங்கள் விற்கிற வந்து ஒன்லி $7. ஓகே, எது எடுத்தாலும் $7. ஐ ஹாவ் யூ எவ்ரிதிங் ஃபார் $7, பட் வட் வி கேன் அஃபோர்ட் ஐ கிவ் யூ தட் டிஸ்கவுண்ட். ஓகே, இதெல்லாம் எல்லாம் பிராண்ட் ஐட்டங்கள். $7 போட்டுருக்கோம். பெட்டிங் இருக்குது, கம்ஃபர்டர்ஸ் இருக்குது, ஸ்விம்மிங் க்ளோத்ஸ் இருக்குது, ஆல் தட் திங் வி ஹேவ். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எவ்ரி வீக் அரைவல் வந்துகிட்டே இருக்கும், நியூ ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்கும். வில் புட் இட் இன். அண்ட் இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இப்போ இது வந்து ஓகே ட்வின் மேட்ரஸ் ப்ராடக்ட், நீங்களே இதை லேபிள் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து $5 தான் நான் விற்கிறோம், ரைட். அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்தோடனே தேனோ வர்ஷன் சார், ரைட். பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னென்ன ப்ராடக்ட் எப்படின்னு தான் போட்டு வச்சிருக்கோம். ஸோ நான் பாக்ஸை பிரித்து பார்க்கணும்னு இல்லை, அப்படியே பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இன்றைக்கி இப்போ தேர்ஸ்டே வந்து $97. ஓகே, பிரி மச் எல்லாமே $20 ப்ராடக்ட்லேருந்து $100 ப்ராடக்ட் எதை எடுத்தாலும் ஒன்லி $97, நோ டேக்ஸ், ரைட். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தட்ஸ் த டிஃப்ரெண்ட். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆல் லேபிள் பண்ணி வச்சுருக்கோம், $97 தான் இன்றைக்கி. ஸோ லைக் தட் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதெல்லாம் $97, எல்லாமே $97. இந்த பின்ல உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே $97. ஐயோ மோர் ஒன் ஓகே தான் ஐ கெட் ஒன். கேன் யூ ப்ளீஸ் ஃபைண்ட் ஒன் ஃபார் தட் கஸ்டமர் லைக் தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு தேவையான இந்த கிளாஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் 2 for 1. இப்போ சில பேருக்கு எஃபோர்ட் பண்ண இல்லாட்டி நம்ம ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறது, பட் தே கேன் அஃபோர்ட் தே கேன் பே, அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாமே $1 தான் வைக்கிறோம். ஸோ தட்ஸ் ஸோ இல்லை. அப்போ நார்மலாக மற்ற ஸ்டோரில் எல்லாமே வந்து டேக்கான ப்ரைஸஸ் இருக்கும். ஆமாம்,
இப்போ என்ன ப்ராடக்ட்னாலுமே, ஸோ அதோட ஒர்த் அவ்வளோ இல்லைனாலுமே நான் அன்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ரைஸ் தான் கொடுப்பேன். இப்போ என்னென்ன பார்த்தீங்கன்னாக்க, இப்போ சில ஸ்டோரில் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி $1 டேக்கும் $10 ப்ராடக்ட்டையும் $1 விற்பாங்க, அதே நேரம் $1 ப்ராடக்ட்டையும் $1. நம்ம என்னன்னாக்க எவ்ரிடே அந்த லோ ப்ரைஸ் நம்மகிட்ட இருக்கு, 97 cents எவ்ரிடே ப்ராடக்ட் இருக்கு. ஓகே, அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ரைஸும் நம்மகிட்ட இருக்கு. இப்போ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா $30-$40 உள்ள ப்ராக்கெட் எல்லாம். ஓகே, இதெல்லாம் நான் விற்கிறது $3 தான் இருக்கு. ஓகே, $3 நோட்டாக. ஸோ அதாவது சேவிங், இங்கே வந்து நல்ல காசு சேவ் பண்ணலாம். அதே மாதிரி வெக்கேஷனில் போகிறவங்க, ஊருக்கு போகிறவங்களாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னா பை த ப்ராடக்ட் அப்படியே ஒரு ஃபுல் சூட் கேஸ் ஒரு $100 ஃபில் பண்ணி போகிறோம், விச் இஸ் ஒர்த் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ். என்ன ப்ராடக்ட்னே தெரியாது, மொத்தமா இருக்கும் அண்ட் கசகசன் தான் இருக்கும். நான் ஒன்னொன்றையும் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு தேடி பார்த்துட்டு நான் அப்படியே வச்சுட்டு போயிருவேன். ஏன்னா அப்படிதான் இருக்கும், ஸோ திரும்ப அப்படியே வச்சுட்டு போயிடும். ஸோ அதனாலே ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிறது நான் நிறையா பார்த்துருக்கேன். அண்ட் ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு ப்ராடக்ட் வேற இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி பட் அதே மாதிரி கம்மி ப்ரைஸ் தான் கொடுக்குறேன். அண்ட் வந்து ட்ரஸ்ட்டுக்கு போகிறதுனால டாக்ஸும் இல்லை, டாக்ஸும் இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இப்போ ஆஃப்டர் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ஒரு நல்ல யூஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஈவன் அவங்க ப்ராடக்ட் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல காசு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய இஷ்யூ இருக்குது, அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் லோக்கல்லே கூட பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கமர்ஸ் இங்கே வராங்க, ரெஃப்யூஜிஸ்லாம் வராங்க, அவளுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீ க்ளோத்திங்லேருந்து அதை முன்னாடி ஒரு செக்ஷன் ரெடி பண்ண போகிறோம், ஃபுல்லாக கம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். ஓகே, அங்கே வந்தால் நான் அவள் தேவையான ப்ராடக்ட் ஃப்ரீயாக எடுத்துருவேன், அதை செட்டப் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு குட் காசு பண்ணுற கடை, அது நேரத்தில் எல்லா மக்களையும் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம கூடுதலாக எல்லாருக்கும் அதை ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக சார், ஒரு நல்ல காசுக்காக பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஓ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். யா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கையும் சொல்ல பார்க்குறோம். கண்டிப்பாக, கண்டிப்பாக. தேங்க்யூ சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் தேங்க்யூ கேட்டிருக்கேன். அண்ட் இந்த மேட்ரு தெரியும்னு நினைக்கிறேன், அதாவது ஃபோரம் பில்ட் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? பிளாஸ்டிக் கப்ஸ் ஸ்கார்ப்ரோ இங்கே தான் பக்கத்தில். கப்பு பசங்களோட யூஸ் ஆகும், நம்ம குடிக்கும். ஷூஸ் இருக்கு, காமெடியாக செருப்பு இருக்கு, நல்லா இருக்கு, பண்ணியாக இருக்குல்ல, வேணா வாங்கிக்கலாம். வீட்டுக்குள்ளே போடுறது இருக்கு. வேறு ட்ரெஸ்ஸு பார்ப்போம், ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதாவது இப்போது நம்ம தேடி போகிறது அதுவாக இருக்காது, பட் திடீர்னு நமக்கு நல்ல ஜாக்கெட் மாட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணிக்கலாம்ல. ரொம்ப பெருசாக இருக்குன்னா நான் எடுத்துப்பேன். ஸோ நிறையா ட்ரெஸ் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் யா, ஸோ எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ என்ன ப்ராடக்ட்டு நான் டப்பாவை பிரித்து பார்த்து தூக்கி போட்டு கொட்டாமையே என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத ஒரு ஸ்டிக்கரோடு போட்டுருவாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்றத ஒரு ஸ்டிக்கரோடு இருக்கும். ஸோ யா, இட் பி யூஸ்ஃபுல். மாசாக இருக்குல்ல, நல்லா தான் யா இருக்குது. ஆனால் நம்ம இது எங்கே போட்டு போகிறோம்? இவன் இன்னும் மாசாக இருப்பான், போட்டு போகலாம். பட் காமெடியாக இருக்குது, பட் இன்னும் நல்லா தான் இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம எதிர்பார்க்குற எலக்ட்ரானிக் ஐட்டம் மோஸ்ட்டாக, அதுக்கு தான் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. நல்ல எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மாட்டுமா அப்படின்னு, நிறைய நல்ல ப்ராடக்ட்லாம் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அண்ட் மொத்தத்தையும் அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், நானும் சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்க்கெலாம் ஏன் போகணும் அப்படின்னா, வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதோடய ப்ரைஸ் வந்து ஒரு 40-50 இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் வந்து அந்த டேட்டில் நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைச்சது அப்படின்னா அன்றைக்கி ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ அன்றைக்கி ப்ரைஸ் $16னா $16 கிடைக்கும், அன்றைக்கி ப்ரைஸ் $12னா $12 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் நிறையா கடையில் வந்து வாங்கியிருக்கேன். என்னோடய கீபோர்டு அங்கே தான் வாங்கினேன், என்னோடய மவுஸ் அங்கே தான் வாங்கினேன், என்னோடய ஒரு ஸ்லிப்பர் அங்கே தான் அந்த மாதிரி ஒரு கடையில் தான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கடை தான் இது. ஸோ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கடையை வந்து செக் பண்ணுங்கள், பார்க்கலாம். பை பை.